பலமுறை சுவிசேஷத்தை கேட்டும் அதற்கு செவி கொடுக்காமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி நித்திய ஜீவனை குறித்து அக்கறை இல்லாமல் வாழும் மக்கள் இருந்தாலும், ஒரு சிலர் சுவிசேஷத்தை கேட்டதும் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து மறுபிறப்பு அடைந்து மிக மேன்மையான வாழ்க்கை வாழ்கின்றார்கள். அதுபோலவே முதன்முறையாக பவுலின் மூலம் பிலிப்பு பட்டண ஆற்றங்கரையிலே சுவிசேஷத்தை கேட்டு தன் இருதயத்தை திறந்து ஆண்டவரை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவள்தான் லீதியாள். லீதியாள் என்பது அவளுடைய பெயர் அல்ல, அவள் வாழ்ந்து வந்த பட்டணமாகிய லீதியா என்கிற பெயரால் அவள் லீதியாள் என்று அழைக்கப்பட்டாள். இவளின் பெயர் இரண்டு முறை வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. யார் இந்த லீதியாள்? என்ன வேலை செய்து வந்தாள்? எப்படி தேவபக்தியுள்ள ஒரு பெண்ணாக திகழ்ந்தாள்? அவள் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பியது மட்டுமல்லாமல் தன் வீட்டார் அனைவரையும் எப்படி இரட்சிப்புக்குள் நடத்தினாள்? இந்த லீதியாளின் வாழ்க்கை மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பது பற்றி இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் எபிசோடு 35 விரிவாக பார்க்கலாம். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். லீதியாள் எனப்பட்ட இவள் வாழ்ந்து வந்த தியத்தீரா என்கிற ஊர் லீதியா என்கிற பகுதியில் இருந்தது. தியத்தீராவின் சிறப்பு தொழில்கள் துணி நெய்தல், துணிக்கு சாயம் பூசுதல், மண்பாண்டங்கள் செய்தல், வெண்கலத்தால் பாத்திரங்கள் செய்தல் ஆகியவையாகும். இந்த லீதியாள் தியத்தீராவில் இருந்து ரோமர் குடியேறிய பிலிப்பு பட்டணத்தில் வந்து அங்கே குடியிருந்து தன்னுடைய சொந்த இடத்து தொழிலான இரத்தாம்பர துணிகளை நெய்து வியாபாரம் நடத்தி வந்தாள். இவள் முதல் கிறிஸ்தவ வியாபார பெண்மணி என்பது குறிப்பிடத்தக்கது. இவளுடைய வியாபாரம் நல்ல முறையில் நடந்தது. பிலிப்பு பட்டணத்தில் நல்ல வசதியாக எந்த குறையும் இல்லாமல் நல்ல பெரிய வீட்டில் வேலைக்காரர் மற்றும் வேலைக்காரிகளின் உதவியோடு செழிப்பாக வாழ்ந்து வந்தாள். பொதுவாக வியாபாரம் செய்கிற பெரிய வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தின் நிமித்தம் அதிக வேலையினால் கர்த்தரை தேடவும் மற்ற ஆவிக்குரிய சம்பந்தமான காரியங்களிலும் சபை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள தங்களால் முடியவில்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த லீதியாள் பெரிய புகழ்பெற்ற இரத்தாம்பரம் விற்கிற தொழில் செய்தாலும் கர்த்தரை தேட நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் பிலிப்பி பட்டண ஆற்றின் அருகே நடக்கும் ஜபத்தில் தவறாமல் கலந்து கொள்வாள். ஏனென்றால் இந்த பிலிப்பி பட்டணத்தில் யூதர்கள் அதிகமாக இல்லாததினால் அங்கு ஜப ஆலயம் இல்லை. ஆகவேதான் ஆற்றங்கரையில் கூடி ஜெபித்து வந்தார்கள். இவள் தேவபக்தியுள்ள ஒரு பெண்ணாக இருந்தாள். இவளுக்கு உண்மையான ஜீவனுள்ள தேவனை தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தது. அவளது வாஞ்சையை அறிந்த கர்த்தர் பவுலையும் சீலாவையும் அனுப்பி ஆற்றின் அருகே வந்த லீதியாளோடு பேசினார். பவுலும் அவரது குழுவினரும் ஆற்றின் அருகே ஜபத்தை முடித்த பின்பு அங்கு கூடியிருக்கிறவர்களுக்கு உபதேசிப்பார்கள். இப்படி அங்கே கூடி வந்த பெண்களில் ஒருவளான லீதியாளும் பவுலின் பிரசங்கத்தை ஆர்வமாக கேட்டாள். அவளுடன் இருந்த மற்ற பெண்கள் பவுலின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் லீதியாளின் இருதய கதவுகள் பவுலின் உபதேசத்தின் மூலம் திறந்தது. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுகின்றபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லீதியாளின் இருதயத்தில் உட்பிரவேசித்தார். லீதியாள் இயேசு கிறிஸ்து தன்னை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற சத்தியத்தை விசுவாசித்து அவரை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டாள். இப்படி அவள் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்ததினால் அவள் மட்டுமல்லாது அவள் வீட்டார் அனைவரையும் ரட்சிப்புக்குள் நடத்தினாள். லீதியாளின் மனம் திரும்புதல் அவள் குடும்ப மக்களை ஆண்டவரண்டை இழுத்து ரட்சிப்பையும் கொடுத்தது. அப்போஸ்தலர் 16:15 அவளும் அவள் குடும்பத்தாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பவுலின் ஊழியத்தினால் லீதியாள் ஐரோப்பா கண்டத்தின் முதல் விசுவாசியானாள். விசுவாசியான லீதியாள் எபிரேயர் 13:1-2 கிறிஸ்துவுக்குள் தன் சகோதரனாகிய பவுலையும் சீலாவையும் தன் வீட்டிலே வந்து தங்கும்படி வருந்தி கேட்டுக்கொண்டாள். அவர்களும் அவள் வீட்டிலே தங்கினார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து வந்ததினால் அங்கு கொடுக்கப்பட்ட தண்டனையினால் உடம்பெல்லாம் காயங்களோடு இருந்தாலும் வெட்கப்படாமல் அவர்கள் கர்த்தருடைய கைதிகள் என்று 1 தீமோத்தேயு 5:10, 1 பேதுரு 4:9 இவள் அவர்களை ஏற்றுக்கொண்டாள். அவளுடைய வீடு கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக எப்பொழுதும் திறக்கப்பட்டிருந்தது. ஆலயம் இல்லாத பிலிப்பி பட்டணத்தில் லீதியாளின் வீடு சபை கூடும் ஸ்தலமாக முதல் ஆலயமாக விளங்கியது. பவுல் பிலிப்பி பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதிய கடிதத்தில் லீதியாளும் ஒரு பரிசுத்தவாட்டியாக அந்த குழுவில் இருந்தாள் என்பதில் சந்தேகமில்லை. பிலிப்பியர் 4:3 லீதியாள் பவுலோடு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பிரயாசப்பட்டாள். லீதியாள் இரத்தாம்பரம் விற்கிற ஒரு பெரிய வியாபாரத்தை செய்தாலும்
அவளுக்கு பல வேலைகள் இருந்தும் கூட அதோடு ஆண்டவருக்கும் ஊழியம் செய்தாள். இது சிறப்பான விஷயம் அல்லவா? வியாபாரத்தின் மூலம் கிடைக்கும் சம்பாத்தியத்தில் தன்னால் முடிந்தவற்றை கர்த்தருடைய ஊழியருக்காகவும் ஊழியத்திற்காகவும் செலவழித்தாள். கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணம் செய்த கிறிஸ்தவளாகவும் நேர்மையான சுத்த மனசாட்சியுடன் இரத்தாம்பர வியாபாரத்தின் சம்பாத்தியத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவும் செலவழித்தாள். நாம் பரலோகத்திற்கு செல்லும் போது இரத்தாம்பரம் விற்ற லீதியாலை தியத்திரா ஊரில் சாயம் தோய்ந்த ஆடையோடு அல்ல, விலையேற பெற்ற ஆடை அணிந்தவளாக, ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் தோய்த்தெடுத்த நீதியின் வஸ்திரம் அணிந்தவளாக பார்ப்போம் என்பதில் சந்தேகமில்லை. இந்த லீதியாலைப் போல நாம் வியாபாரம் செய்தாலும் சரி, அல்லது மற்ற வேலைகள் செய்தாலும் சரி, சுத்த மனசாட்சியோடு நேர்மையாக நடப்போம். நமக்கு கொடுத்திருக்கும் பணியை உண்மையாக செய்து முடிப்போம். ஒருவேளை நீங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், லீதியாலைப் போல நமது இருதயத்தை திறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். நம் வீட்டார் அனைவரையும் இரட்சிப்புக்குள் நடத்த முயற்சிகள் செய்வோம். ஊழியக்காரர்களை தாங்கி ஆதரிப்போம். பவுல் லீதியாலை பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் ஒருவராக கண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் பரிசுத்தத்தை காணட்டும். இப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தால் தோய்த்தெடுக்கப்பட்ட வெண் வஸ்திரமாகிய நீதியின் ஆடை அணிந்து கர்த்தரை துதிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வேதாகம பெண்கள் என்கிற தொடரில் முதல் 34 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது, பார்த்து கொள்ளலாம். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள்.